வணக்கம் நான் நாராயணன் இருபத்தி ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை இனியோட கமோடிட்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது அலிஸ் ப்ளூவில் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான லிங்க் இருக்குது இந்த ரெண்டு லிங்க் மூலிமாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய டெலகிராம் குரூப்பில் இன்ட்ராடே கால்ஸ் மார்க்கெட் நியூஸ் டேட்டா நீங்கள் ரிசீவ் பண்ணலாம் இனியோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் மெட்டல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்கு நேச்சுரல் கேஸ் க்ரூட் ஆயில் இன்றைக்கி கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஓப்பனிங் நேச்சுரல் கேஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குரூடு ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனில் இருக்குது கோல்டு சில்வர் நேர்லி பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ பாசிட்டிவாக ட்ரீட் நடந்துட்டுருக்கு க்ளோபல் மார்க்கெட் பார்க்கலாம் கோல்டு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ஓப்பனிங் இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்கில் பார்க்க முடியுது அதே போல் சில்வரும் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது அமெரிக்காவோட குரூட் ஆயில் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் டவுன் பிரன் க்ரூட் யூகேலில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ்க்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் மெட்டல்ஸில் வந்து ஜிங்க்கை தவிர்த்து மற்ற மெட்டல்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது முக்கியமாக அலுமினியம் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்றைக்கி அதிகமாக பாசிட்டிவாக இருக்குது அதே போல் காப்பர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜிங்க் மட்டும் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இப்போது டவுனில் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவோட குரூடாயிலோட லெவல் வச்சு நம்ம எம்சிஎக்ஸில் பொசிஷன்ஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சூஸ் பண்ணலாம் இப்போது கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூஸ் ஒரு டவுன்ஃபால் கடந்த வெள்ளிக்கிழமையோட லோ வந்து இன்னைக்கு பிரேக் ஆகிருக்கு முக்கியமாக முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டாலருக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இப்போ அமெரிக்காவோட குரூட் ஆயில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு டாலரில் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டாலர் பிரேக் ஆகும்போது அகைன் ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு முக்கியமாக பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டாலருக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ முப்பத்தெட்டு புள்ளி ஆறுக்கு மேலே வரும்பொழுது நீங்க எம்சிஎக்ஸ்ல லாங் பொசிஷன்ஸ் சூஸ் பண்ணலாம் பெண்டிங் ஹோம் சேல்ஸ் ஏழு முப்பதுக்கு இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட் இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் பார்க்கலாம் கோல்டு நேற்றோட அதாவது வெள்ளிக்கிழமையோட டே ஹை பிரேக் ஆயிருந்தாலும் பட் ஒரு பாரிஷ் கேண்டில் ஓப்பனிங் கேண்டில் டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங்கில் வந்த முதல் அஞ்சு நிமிஷத்தோட கேண்டலோட ஹையையும் பிரேக் பண்ணல லோவையும் பிரேக் பண்ணல நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு ஒரு குருஷியல் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆகும்போது ட்ரெண்டு நியூட்ரலாக மாறும் ஷார்ட் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு பிலோ போகும்போது ஷார்ட் போகலாம் போல் இனியோடய டே ஹை நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபது அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஹை வந்திருக்கு அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது அகைன் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில்வர் கன்சால்டேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு கன்சால்டேஷன் மோடு முக்கியமாக நாற்பத்தெட்டு அறநூற்றி ஐம்பதுக்கு மேலே பை பண்ணலாம் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐம்பதுக்கு பிலோ ஷார்ட் போகலாம் குரூட் ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங் கடந்த வெள்ளிக்கிழமையோட ட்ரேடிங் செஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு நேரில் முடிஞ்சிருந்தது வெள்ளிக்கிழமையோட லோ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு கிட்ட லோ வந்தது அந்த லோ இன்னைக்கு ஓப்பனிங்கில் ப்ரேக் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு வீக் செஷன் குரூடாயில் பார்க்க முடியுது கரண்ட் லெவலில் ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டுக்கு பிலோ ஷார்ட் போகலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே வரும்போது ட்ரெண்டு வந்து நியூட்ரலாகவும் பாசிட்டிவாகவும் டேன் ஆக வாய்ப்பு இருக்குது அலுமினியம் ஒரு நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது நூற்றி முப்பத்தி ஆறு முப்பதுக்கு பில்லோ ஷார்ட் போகலாம் அதே போல் கடந்த வெள்ளிக்கிழமையோட ஹை நூற்றி முப்பத்தி ஏழு நாற்பது அந்த லெவலுக்கு மேலே வரும்பொழுது பை பண்ணலாம் கரண்ட் ட்ரெண்ட் நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது காப்பர் மூவிங் ஆவரேஜில் ஒரு பாசிட்டிவ் ஜோனில் இருக்குது ஆர்எஸ்ஐடில் அறுபத்தி ஆறு அதாவது ஐம்பதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இப்போது ட்ரேண்ட் நடந்துட்டுருக்கு இப்போ நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஐம்பது கிட்டே இருக்குது நானூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு அதே போல் ஷா ஷார்ட் வந்து டவுன் சைட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு லெட் நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது ஷார்ட் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு இருபதுக்கு பிலோ ஷார்ட் போகலாம் அதே போல் கடந்த வெள்ளிக்கிழமை க்ளோஸிங்கில் வந்த ஹை நூற்றி நாற்பத்தஞ்சி முப்பது அந்த லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அகெயின் ஃப்ரெஷ் பையிங் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிக்கில் நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு அதே போல் அப்சைட் மூமெண்ட்டம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு மேலே போகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பிருக்கு ஜிங்க் ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் ஆர்எஸில் நாற்பத்தி ஏழுலையும் அதே போல் மூவிங் ஆவரேஜில் பேரிஷ் இண்டிகேஷனும் இங்கே பார்க்க முடியுது நூற்றி அறுபத்தி மூணு எண்பதில் இப்போது ட்ரேட் நடந்துகிட்ருக்கு நூற்றி அறுபத்தி மூணு முப்பதுக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது நேச்சுரல் கேஸ் நியர்லி டூ டு த்ரீ பர்சன்டேஜ் இப்போ ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் நூற்றி இருபது ஒரு சப்போர்ட் லெவல் அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நூற்றி பதினேழு அடுத்த சப்போர்ட் லெவல் ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் லெவல் இன்றைக்கு நேச்சுரல் கேஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அகைன் இன்னும் பயிங் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்டர்டே லெவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்